சூரிய குடும்பம் உருவாகி சுமார் 20-100 மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் புதிதாக உருவாகிய பூமிக்கும் தீயா அப்படிங்கிற ஒரு விண்பொருளுக்கும் இடையில நடந்த மோதலில் வெடித்து சிதறிய துண்டுகளில் இருந்து பிறந்ததுதான் நம் பூமியோட இயற்கை துணைக்கோளான நிலவு. 50 ஆண்டுகளுக்கு முன்பு நாசாவின் அப்போலோ மிஷன்ஸ் கலெக்ட் பண்ணின 3 ராக் சாம்பிள்ஸை வச்சு நிலவோட மிஸ்டீரியஸ் ஹிஸ்டரியை கெஸ் பண்ணுறாங்க சயின்டிஸ்ட். நிலவோட பிறப்பு ரகசியங்களை புரிஞ்சுக்கிறது நம் பூமியோட பல மர்மங்களையும் பூமியில முதல் உயிர் உருவானதற்கான ஆதாரங்களையும் தெளிவுபடுத்தும். அஸ்ட்ரானமி சீரீஸ்ல 4th எபிசோடான இந்த வீடியோல நிலவு பற்றின பிறப்பு ரகசியங்களையும் நிலவுக்கும் பூமிக்கும் உள்ள தொடர்பையும் பற்றி தெரிஞ்சுக்க போறோம். இது நம்ம சேனல் தமிழ்கடல். நம்ம சோலார் சிஸ்டம்ல உள்ள 5வது மிக பெரிய துணைக்கோளும் 2வது அடர்த்தியான துணைக்கோளும் நம் பூமியோட நிலவுதான். சூரியனை சுற்றி வரும் விண்பொருட்களை கிரகங்கள்னு சொல்றோம் இல்லையா, அதே போல கிரகங்களை சுற்றி வரும் விண்பொருட்களை நிலவு அப்படின்னு சொல்றோம். 1610 ஜூபிட்டரை சுற்றி வரும் 4 நிலவுகளை கலீலியோ கண்டுபிடிக்கிற வரைக்கும் மற்ற கிரகங்களையும் நிலவுகள் சுற்றி வருதுங்கிற விஷயம் மக்களுக்கு தெரியாததுனால நம் பூமியோட ஒரே இயற்கை துணைக்கோளுக்கு சிம்பிளா 3 பெயர் வச்சாங்க பழங்கால மக்கள். பூமிக்கும் நிலவுக்குமான தொடர்பு பல மில்லியன் ஆண்டுகளாக தொடர்ந்துட்டு வருது. பூமியில வாழ்ந்த ஆதிகால மனிதர்கள்ல இருந்து இப்போ வரைக்கும் நம் நிலவு பற்றின பிரமிப்பும் மர்மங்களும் தொடர்ந்துட்டே தான் இருக்கு. பூமியிலிருந்து 385,000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் நிலவு 29.32 நாட்களில் ஒரு நீள்வட்ட பாதையில் நம் பூமியை சுற்றி வருது. இரவு வானத்தில் தெரிகிற ஒரு பெரிய பிரைட்டஸ்ட் ஆப்ஜெக்ட் தான் நிலவு. நிலவோட ஈர்ப்பு விசையினால பூமி அதோட அச்சில் ஸ்பின் ஆகிறத தாண்டி வாபிள் ஆகிறதுக்கும் காரணமாக இருக்கு. இதனோட விளைவாக பூமியில மனித வாழ்க்கைக்கு தகுந்த சரியான காலநிலை மாற்றமும் ஏற்படுது. அது மட்டும் இல்லாம கடல்ல அலைகள் உருவாவதற்கும் இந்த நிலவோட ஈர்ப்பு விசை தான் காரணம். பூமியோட சுழற்சி வேகத்திலேயே நிலவும் சுழல்வதால நிலவோட ஒரு ஃபேஸ் மட்டும்தான் நம்ம பூமியிலிருந்து பார்க்க முடியும். நிலவு இப்படிதான் உருவாகி இருக்கும்னு நிறைய தியரிஸ் இருந்தாலும் அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜெயண்ட் இம்பாக்ட் ஹைபோதசிஸ் தான். பொதுவாக கிரகங்களின் நிலவுகள் 3 விதமாக உருவாகி இருக்கலாம்னு சொல்லப்படுது. வெவ்வேறு பாதையில சுற்றி திரியும் விண்பொருட்கள் கிரகங்களோட ஈர்ப்பு விசையினால கிரகங்களோட சுற்றுப்பாதையில ஈர்த்து கொள்ளலாம். உதாரணத்துக்கு செவ்வாய் கிரகத்தின் நிலவுகளான ஃபோபோஸ் மற்றும் டிமோஸ் சூரிய குடும்பத்தில் வெவ்வேறு இடத்தில் உருவாகி பின்னர் மார்ஸோட ஈர்ப்பு விசையினால கவரப்பட்டு மார்ஸோட துணைக்கோளாக மாறியிருக்கு. ஆனா இந்த மாதிரி கவரப்படுற நிலவுகள் ஒழுங்கற்ற வடிவங்கள்லையும் நிலையற்ற சுற்றுப்பாதையிலையும் இருக்கும். இப்படியெல்லாம் இல்லாம நம் பூமியோட நிலவு வட்ட வடிவமாகவும் ஓரளவுக்கு சீரான சுற்றுப்பாதையிலையும் இருக்கிறதுனால இது வேற எங்கேயோ உருவாகி பின்னாடி நம் பூமியோட ஈர்ப்பு விசையினால வந்திருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொரு ஐடியா என்னன்னா கிரகங்களும் அதோட நிலவுகளும் ஒரே நேரத்துல உருவாகி இருக்கலாம். உதாரணத்துக்கு சில ஜூபிட்டரோட துணைக்கோள்களான ஐயோ, யூரோப்பா, கனிமேட் இதெல்லாம் ஜூபிட்டர் உருவான போதே மீதமிருந்த துகள்களிலிருந்து உருவானதுதான். ஆனா நம் நிலவு இப்படி உருவாகி இருப்பதற்கும் வாய்ப்பில்லை. ஏன்னா உலோக கலவைகளால நிறைந்ததுதான் நம்ம பூமி. ஆனா நிலவோட பாறைகள்ல உலோகங்கள் ரொம்ப குறைவான அளவு தான் இருக்கு. அதனால இதற்கும் சாத்தியம் இல்லை. 3வது பாசிபிலிட்டி என்னன்னா ஒரு பயங்கரமான மோதலுக்கு அப்புறம் வெடிச்சு சிதறும் துண்டுகள் ஒன்று சேர்ந்து நிலவு உருவாகி இருக்கலாம் அப்படிங்கிறது தான். இப்படி நம் பூமியோட நிலவு உருவாகி இருப்பதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு சயின்டிஸ்ட் நினைக்கிறாங்க. 50 ஆண்டுகளுக்கு முன்பு நாசாவின் அப்போலோ மிஷின்ஸ் கலெக்ட் பண்ணின 3 ராக் சாம்பிள்ஸும் இதை உறுதி செய்யற மாதிரி தான் இருக்கு. இப்போ நம்ம நிலவு எப்படி உருவாகி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சுமார் 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி சூரிய குடும்பம் உருவாகி மற்ற கிரகங்களும் உருவாக தொடங்கியது. வீனஸும் நம் பூமியும் கூட ஆரம்ப காலத்துல ட்வின் பிளானட்ஸா தான் இருந்திருக்கு. இரண்டோட சுற்றுப்பாதைகளும் மிக அருகருகில இருந்திருக்கு. 2 கிரகங்கள் மேலையும் விண்பொருட்கள் நடத்திய மோதலால் 2க்குமான இடைவெளி அதிகரித்து வெவ்வேறாக பிரிந்திருக்க கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நமக்கு தெரிஞ்ச 8 கிரகங்கள் மட்டும் இல்லாம நிறைய கிரகங்கள் இருந்திருக்கலாம். பின் நாட்களில் சில கிரகங்கள் தன் சுற்றுப்பாதையிலிருந்து விலகியோ அல்லது மற்ற கிரகங்களோட ஈர்ப்பு விசையினால ஈர்க்கப்பட்டோ அல்லது மற்ற கிரகங்கள் மேல மோதி வெடிச்சு துண்டுகளாக சிதறியோ காணாமல் போயிருக்கலாம். அப்படி கற்பனை செய்யப்படுற ஒரு கிரகம் தான் தீயா. 6000 கிலோமீட்டர் அகலம் கொண்ட இந்த விண்பொருள் அவுட்டர் சோலார் சிஸ்டம்ல உருவாகி பூமிக்கு அருகில் வந்திருக்கலாம். பின்னர் பூமியோட ஈர்ப்பு விசையினால பூமிக்கு மிக நெருக்கமான ஒரு ஆர்பிட்ல சூரியனை சுற்றி வந்திருக்க கூடும். வீனஸோட ஈர்ப்பினால தன்னோட சுற்றுப்பாதையில இருந்து விலகி
சுமார் 4.4 to 4.45 billion ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது பூமி உருவாகி சுமார் 100 million ஆண்டுகளுக்கு பிறகு, பூமியோட ஒரு மிக பெரிய மோதலை நிகழ்த்தியிருக்க கூடும். இதன் விளைவாக நம் பூமி வேகமாக சுழல ஆரம்பித்தது. பூமியோட கோர்னு சொல்லப்படுற மைய பகுதியும் வேகமாக ஸ்பின் ஆகியிருக்கு. இந்த கோரோட மூமெண்ட்னால பூமியை சுற்றிலும் ஒரு பெரிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாவதற்கும் இந்த மோதல் காரணமாக இருந்திருக்கு. இந்த பிக் ஸ்பிளாஷில் முழுமையாக வெடித்து சிதறிய தியாவோட துகள்களும் பூமியிலிருந்து சிதறிய துகள்களும் பூமியை சுற்றி வர தொடங்கியது. இந்த துகள்கள் ஒன்று சேர்ந்து நிலவாக உருவாகியிருக்கு. இந்த மோதல்னால தான் பூமியில தண்ணீர், ஆக்சிஜன் மற்றும் உயிர் உருவாகி இருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. இதற்கு காரணம் இந்த தியாங்கிற விண்பொருள் அவுட்டர் சோலார் சிஸ்டம்ல இருந்து வந்ததுதான். பொதுவாக அவுட்டர் சோலார் சிஸ்டம்ல இருக்கிற விண்பொருட்கள் சூரியன்ல இருந்து மிக தொலைவில் இருக்கிறதுனால ஈஸியா ஆவியாக கூடிய தண்ணீர், அமோனியா, மீத்தேன் இது எல்லாம் குறைவான வெப்பநிலை காரணமாக சாலிடா அப்படியே இருந்திருக்கும். பூமி நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் மற்றும் நைட்ரஜன் ஐசோடோபிக் காம்போசிஷன் சூரிய குடும்பம் உருவான போது இருந்த வாயுக்களை விட ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. இந்த காரணத்தினால இந்த தியாவோட மோதல்னால தான் தண்ணீர், நைட்ரஜன், ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் அப்புறம் இன்னும் நிறைய வாலட்டைல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் பூமியில உருவாகி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்போலோ 12, 15, 17 மிஷன்ஸ்ல நிலவிலிருந்து எடுக்கப்பட்ட சாம்பிள்ஸும் பூமி பாறைகளிலிருந்து எடுக்கப்பட்ட சாம்பிள்ஸும் மேட்ச் ஆகிறத உறுதி செஞ்சிருக்கு. அஸ்ட்ரானமி சீரீஸை தொடர்ந்து பாருங்க. இன்னும் நிறைய நிலவு பற்றின தகவல்களையும் மூன் ஃபேசஸ், எக்லிப்ஸ் பற்றியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.